ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சமமான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என கூறி கடலூர் ஊராட்சி ஒற்றிய கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கடலூர் ஊராட்சி ஒற்றிய அலுவலகத்தில் இன்று ஒற்றிய குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஊராட்சி ஒற்றிய அலுவலகத்திற்கு வந்த ஒற்றிய கவுன்சிலர்கள் ஒற்றிய குழு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சமமான முறையில் போதுமான நிதி ஒதுக்கப்படாததால் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததாக கவுன்சிலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 மாத காலத்தில் தங்களது பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் நிர்வாக குளறுபடியால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரால் ரத்து செய்த 4 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் வழங்கி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து கூட்டத்தை நடத்த வேண்டும் என கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 33 வார்டுகளுக்கு நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இதனால் வரை ஒரு சில பணிகள் மட்டுமே அந்தந்த வார்டுகளில் அவங்க உறுப்பினராக செய்தோம். ஆனால் இருந்தாலும் கூட சரியாக அத்தனை வார்டுகளுக்கும் நிதி பகிர்ந்து கொடுக்கவில்லை. ஒரு சில வார்டுகளுக்கு பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் ஒரு 40 நாட்களுக்கு முன்னாடி 4.5 கோடி நிதி ஒதுக்குனாங்க. 4.5 கோடி நிதியும் சரியான முறையில் அந்தந்த வார்டுகளுக்கும் பிரித்து ஒதுக்கவில்லை என்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலையிட்டு அந்த 4.5 கோடி நிதியையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண பிறகு இன்றைக்கி கூட்டத்தை வந்து நடத்துனாங்க. கூட்டத்தில் வந்து நாங்கள் கவுன்சிலர் அத்தனை பேருமே இந்த கூட்டத்தை எதுக்காக நடத்துகிறீங்க, எங்களை வந்து வார்டில் எந்த நிதியுமே ஒதுக்காத இந்த கூட்டத்தை மட்டும் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அத்தனை வார்டு உறுப்பினருமே நாங்கள் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிட்டோம்.